हेलो फ्रेंड्स, वेलकम टू यूज़फुल एंटरटेनमेंट चैनल। इनके नम्बर वीडियो என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளான மீன் வறுவல்ங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க। நான் வந்து இது வந்து மத்தி மீன், அதாவது கவள மீன்னு சொல்வாங்க, இங்க வந்து இத சர்தின்னு சொல்வாங்கங்க। இந்த மீன் பெரும்பாலும் எல்லாம் கவுச்சா இருக்குதுன்னு வாங்க மாட்டாங்க, ஆனா நான் இப்ப எப்படி பொரிக்கிறேன்றத பாருங்க। கவுச்சே இல்லாம நல்லா டேஸ்டா இருக்கும்ங்க। இது குழம்பு வைக்கிறதை விட வறுத்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இத நான் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணி வச்சிருக்கறேங்க। இப்ப இது கூட வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது நல்லா காரமா இருக்கும், 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கறேங்க। இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சிறிதளவு உப்பு, எலுமிச்சை சாறு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு நான் இதல சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம mix பண்ணி ஒரு 5 hours வந்து நல்லா நம்ம வந்து ஊற வெச்சிரணும்ங்க। அப்பதான் வந்து அந்த மீன்ல வந்து இந்த மசாலா பிடிச்சி மீன் வறுக்க பார்த்து நல்லா இருக்கும். நீங்க காலையிலே வந்து நல்லா மீனை clean பண்ணி இந்த மாதிரி மசாலா போட்டு நீங்க ஊற வெச்சிட்டீங்கன்னா மதியம் நம்ம வந்து சாப்பிட பார்த்து சூடா வந்து வறுத்து சாப்பிடலாம், நல்லா டேஸ்டா இருக்கும்ங்க। இப்போ இத நல்லா நான் வந்து இந்த மாதிரி மசாலையை தடவி நான் வந்து ஊற வெச்சி போறேன். இந்த மீன் நல்லா வந்து ஊறிடுச்சுங்க, இந்த மசாலா எல்லாம் நல்லா அதல ஏறிடுச்சு। இப்போ இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு நான் சேர்த்துக்கறேன். இது எதுக்குனா இந்த மீன் வந்து தவால வந்து ஒட்டாம உடையாம நல்லா வரும், அதனால வந்து இப்போ இந்த கார்ன்ஃப்ளோர் மாவு இதல சேர்த்து இத நல்லா வந்து இப்போ நம்ம mix பண்ணிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு pan வெச்சிருக்கறேங்க। और 5 टेबल स्पून अल्वक ऊती है इतनी एण ना हीट आई नम्बर मसाल तड़ वे मीने वो इेतको मीन पड़ के नार्मला मटि मीन पर कौचाटा मेरी वो रोम टेस्टा अलगो இப்போ பாருங்க, ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க। இந்த மத்தி மீன் வந்து மற்ற மீன்களை விட விலை வந்து ரொம்ப குறைவுதாங்க। நம்ம வந்து அடிக்கடி இது வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வந்து வாங்கி இது சமைச்சு சாப்பிடுறோம்ங்க। இதுல வந்து அதிக மருத்துவ குணம் இருக்குது। இதோட பயன்களை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், அவசியம் வந்து நீங்க பாருங்க। இதுல வந்து கால்சியம், ஒமேகா போன்ற பல சத்துக்கள் இதுல இருக்கு। இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்கறேன், நீங்க அவசியம் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க। இந்த விலை குறைவான மீன் வந்து நம்ம எப்பவுமே வாங்கி சாப்பிட கூடியதுதான், அதாவது கொலஸ்ட்ரால், பிரஷர், சுகர் இருக்குறவங்க எல்லாம் கூட வந்து இந்த மீனை வந்து நீங்க வாங்கி சாப்பிடலாம். இதுல வந்து அதிக கொழுப்பு கிடையாதுங்க। இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்துங்க। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। தேங்க் யூ।